நம்ம சேனலை ஒன்றும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலோட தகவல் உடனுக்குடன் உங்களுக்காக. நிறையா பேர் நம்மக்கிட்ட கேட்டிருந்தாங்க, நம்ம கிளாஸ் ரூம்ஸ் காலேஜ் ரூம்ஸ் எல்லாத்துலேயுமே மொபைல் வந்து தடை செய்யப்பட்ட பகுதியில் எந்த சவுண்டு அது மாதிரி எதுவும் இல்லாமல் மொபைல் யூஸ் பண்ணுறதுக்கு ஏதாவது டிப்ஸ் வேணும்னு. இப்போ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு உங்களோட ரிங்டோன் சவுண்டை குறைச்சிக்கோங்க. செகண்டாக பார்த்தீங்கன்னா உங்களோட பிரைட்னஸ் ஃபுல்லாக குறைச்சிருங்க. அடுத்ததாக உங்களோட மீடியா சவுண்டு, வீடியோ மியூசிக் எல்லாத்துக்கும் வர்ற மீடியா சவுண்ட் இப்போ நான் வீடியோ போட முடியாது, அதனால் நீங்கள் உங்களோட மீடியா சவுண்டை குறைச்சிக்கிடுங்க. அடுத்ததாக உங்கள் செட்டிங்ஸில் போங்க. மொபைல் நெட்ஒர்க்ஸ் இதில் டேட்டாவை மட்டும் இல்லை, நீங்கள் சிம்மையும் ஆஃப் பண்ணிடுங்க. எத்தனை சிம்மு போட்டிருந்தாலும் அத்தனை சிம்மையும் ஆஃப் பண்ணிடுங்க. இதை ஆஃப் பண்ணுறது மூலமாக நீங்கள் உங்களுக்கு ஒரு கால் மெசேஜ் எதுவுமே வராது, அதாவது ஒரு சின்ன சவுண்டு கூட உங்களுக்கு இருக்காது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பவர் ஆஃப். இந்த இப்போ நீங்கள் எங்கேயாவது கொண்டு போகிறதுக்கு முன்னாடி பவர் ஆஃப் பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு பிரைட்னஸ் நான் இதுக்கு முன்னாடி நம்ம சொன்ன எல்லா ஸ்டெப்ஸையும் ஃபாலோ பண்ணிங்கன்னா யாராலையும் நீங்கள் மொபைல் வச்சுருக்கிறத கொஞ்சமாக கண்டு கூட பிடிக்க முடியாது. இது உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன், நிறையா பேர் கேட்டிருந்தனால எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு இவ்வளோதான். இதுக்கு மேலே கண்டுபிடிக்கணும்னா நீங்களாக சொன்னால் தான் உண்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் உங்களோட கமெண்ட்டை போஸ்ட் பண்ணுங்கள். நன்றி.